தமிழகத்தில் கோவிட்19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1075 அதிகரித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், புதிதாக 106 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளதாகவும், 50 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது 39,041 பேர் வீட்டுக் கண்காணிப்பில் உள்ளதாகவும், 162 பேர் அரசு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 58,189 பேருக்கு 28 கண்காணிப்பு முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை 10,655 மாதிரி இதுவரை சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை செய்வதற்கான செலவையும் அரசே ஏற்கும் என்று, இதுவரை 14 அரசு பரிசோதனை மையங்கள், 9 தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார். 75 இதுல 106 வந்து 16 பேர் டிராவல் ஹிஸ்டரி உடையவர்கள், 90 பேர் அவர்களுடைய கான்டாக்ட்ஸ். டெத் இன்னைக்கு ஒரு டெத் ஆக இதுவரைக்கும் மொத்த டெத் வந்து 11. டிஸ்சார்ஜ் இன்னைக்கு 6 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, ஆக மொத்தம் டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை 50. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.